ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே, இது நம்ம சேனல் ஃபேக்ஸ் ஆஃப் ஹெர்பல்ஸ். நேற்று நம்ம சேனல் எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னா, வேப்பிலையுடைய மகத்துவங்கள், அதனுடைய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். இந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஒன்றே ஒன்றா உங்களை வந்து சேரும். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பண்டைய தமிழர்கள் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு இலை தான் பார்க்க போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரசமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. நான் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் அன்வான்டாக இது முளைச்சிருந்தது, அதனால் வந்துட்டு இதை லைட்டாக பிடிங்கி எடுத்துட்டேன். ஸோ வேறு யாரும் ரோட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பிடிங்கிடாதீங்க, ஏன்னா இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மருந்து. நம்மளுக்கு அரசமரம் அப்படின்னு சொன்னோடனே பிள்ளையாக தான் ஞாபகம் வரும். ஸோ அது எதுக்காக அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இந்த அரச மரத்தை நம்ம பண்டைய காலங்கள்லேருந்து வழிபட்டுக்கிட்டு வரோம். அது ஏன் அப்படின்னா, முக்கியமான விஷயம் இந்த அரச மரத்தில் வரக்கூடிய கேஸஸ். இந்த அரச மரம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1500 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு 2400 கிலோகிராம் ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு கொடுக்குறது. அதனால இந்த பிளான்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளான்ட். இந்த அரச மரத்தை நம்ம சுற்றி வந்து வழிபடும் போது இதனுடைய இதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த கேஸஸ் எல்லாத்தையுமே நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்துட்டு புத்துணர்ச்சி ரொம்ப அதிகமாக கிடைக்கும். மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாத்தையுமே புதுப்பிக்கக்கூடிய தன்மையுடையது இந்த அரச மரத்துலேருந்து வெளிவரக்கூடிய கேஸஸ். அதே மாதிரி பெண்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில் வரக்கூடிய பிரச்சனைகள், கருப்பை கோளாறுகள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சரி பண்ணும். அதனால தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, அரச மரத்தை வழிபட்டு வயிற்றை தொட்டு பார்த்தால் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரை எளிதில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. அதனால தான் இதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் வழிபட்டுக்கிட்டு வரோம். இதனுடைய இலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிக அளவில் டானிக் அமிலம், அஸ்பார்டிக் அமிலம், வைட்டமின்கள், மெத்தையோனின், அதே மாதிரி கிளைசின் போன்ற அதிக அளவிலான சத்துக்கள் இருக்கிறனால உங்களுக்கு மல்டிமினரல் டெஃபிஷியன்சி வராமல் தடுக்கும். இதனுடைய வேர்களை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பல் தொலைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது பல் பிரச்சனைகளில் வரக்கூடிய அந்த ஈர்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது. இதனுடைய இலைகளை நீங்கள் தேனீ போட்டு யூஸ் பண்ணலாம். தேனீ போட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சுகர், டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இன்னும் நிறையா மாதவிலக்கு பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யக்கூடியது. நீண்ட நாள் காய்ச்சல் சளி இருக்கிறவங்க அரச மரத்தினுடைய இலைகளை மட்டும் எடுத்து நீங்கள் பாலோட வேக வச்சு சுகர் கலந்தோ அல்லது நாட்டு சர்க்கரை கலந்தோ குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாகும். அதே மாதிரி இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாம்பு கடிச்சிட்டவங்க என்ன பண்ணலான்னா, இதனுடைய இலைகளை மட்டும் கசக்கி 2 ஸ்பூன் அந்த சாறு மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு தகுந்த விஷமுறிவு சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு வந்துட்டு விஷம் முறிக்கும். இது எதுக்காகனா, மேற்கொண்டு விஷம் பராமல் தடுக்கிறதுக்காக மட்டும்தான், விஷத்தை முடிக்கிறதுக்காக கிடையாது. நீங்கள் அதுக்கு தகுந்த விஷம் முடிவை நீங்கள் எடுத்துக்கிடணும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இதை டைரெக்டாகவும் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்க முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து இதனுடைய இலைகளையும் காய்களையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் 14 நாட்கள் வந்துட்டு டெய்லி தண்ணியில் கலந்து குடிக்க வரும்போது உங்களுக்கு சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சர்க்கரை வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும் படிப்படியாக. அதே மாதிரி ஹார்ட்டில் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, ஹார்ட் பீட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, இதே ஒரு சிலருக்கு படப்படப்பாக துடிக்க ஆரம்பிக்கும், அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, முத நாள் இளஞ்சிவப்பு கலரில் இருக்கிற தளிர்களை மட்டும் நீங்கள் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும். மறுநாள் காலையில் அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு இதய படப்படப்பு, இதயத்தில் இருக்கிற நோய்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். முக்கியமாக இதனுடைய காய்கள் விதைகள் எல்லாமே வந்துட்டு மருத்துவத்தன்மை கொண்டது தான். இதனுடைய காய்களை வந்துட்டு நீங்கள் பொடி பண்ணி பாலில் கலந்து சாப்பிடும்போது உங்களுக்கு மல்டிமினரல் டெஃபிஷியன்சி இருந்தால் குணமாயிரும், தாதுக்கள் வந்துட்டு அதிகமாக வீழ்த்தி அடையும். அதே மாதிரி முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்துட்டு இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் அடைய முடியும். இன்றைக்கி இந்த தகவலோட டாட்டா, பை பை, சி யூ.